ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போய் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நிறையா செய்திகளை வெளியிட்டு வராங்க, அதில் முக்கியமான தகவலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறையா முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போன்னு அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போன்னு, நெக்ஸ்ட் மந்த் எப்போ எக்ஸாம்னு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த மாதம் எக்ஸாமான்னு கேட்காதீங்க, அடுத்த மாதம்தான் எக்ஸாம் எப்போன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து, ரெண்டு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னா, தமிழ் பாடத்தால் 45 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் குரூப் எக்ஸாமை எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, சரிங்களா? குரூப் ஒன் குரூப் டூ எழுதுகிறவங்களுக்கு தான் 45 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் எக்ஸாமை எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த நியூஸ் என்னென்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுக்குற மொபைல் நம்பரும் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பரும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டில் உள்ள நம்பர் ஆக்டிவேட்டாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த நம்பர் ஒர்க் ஆகலை ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.